பொதிகை நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த பெருங்கொண்டை கிளின்னு சொல்லக்கூடிய காக்கட்டு இதை பற்றி பார்த்துட்டு வந்திருந்தோம் நேத்திலாம். இன்றைக்கி வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது அதுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய என்ரிச்மெண்ட். இப்போ உதாரணமாக இந்த காக்கட்டு பறவைகள் வெளியில் சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா, மேக்சிமம் காலையில் ஒரு 6 மணிக்கு கிளம்பி வெளியே போச்சுன்னா சாயந்தரம் 6 மணிக்கு அதோட கூடுக்கு அது மரத்தில் இருக்கக்கூடிய பொந்தில் தான் வாழும்னு சொல்லியிருக்கேன். 6 மணிக்கு பொந்துக்கு வரும்னா அந்த 12 மணி நேரம் அதுக்கு என்ன வேலை? ஊர் ஃபுல்லாக சுற்றி எங்கே எந்த இடத்துல அதுக்கு தேவையான உணவுகள் கிடைக்கும், எங்கே வந்து அதுக்கு தேவையான அந்த விதைகள் கிடைக்கும், விதைகளை அப்படியே எடுத்து அதுக்கு வந்து அந்த இது கிடச்சினா பாதாம் கிடச்சினா அதை உடச்சி அது உள்ளே இருக்கிற பாதாம் பருப்பு எடுக்கிறதுக்கு அதோடய அழகை உபயோகப்படுத்தி பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதாவது பழங்கள் கிடச்சிது அப்படின்னா அப்படியே ஆப்பிள் தொங்குதுன்னா ஓடி போய் அந்த ஆப்பிளை போய் அப்படியே இருந்து கடித்து அதோட அழகை வச்சு கடித்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 மணி நேரத்தில் ஒரு 7-8 மணி நேரம் அதோட உணவை தேடுவதில் இது வந்து செலவிடும். ஆனால் வீட்டுக்குள்ளே நம்ம கேஜுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய இந்த பறவை அப்படி நிமிஷத்தில் செகண்டில் அதுக்கு முன்னாடி வந்து உணவை வைக்கணும். அப்படின்னும் போது என்னாகும், தேவையான உணவு உடனே சாப்பிட்டு அதுக்கு பிறகு அது வந்து அந்த 12 மணி நேரம் 6 to 6 ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ண முடியும், அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுன்னா வேறு ஏதாவது வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும். உதாரணமாக நம்ம ஒரு கூண்டுக்குள்ளே போட்டோம்னா உட்காந்து அந்த கூண்டோட அந்த கம்பியை கடிக்கும். அடுத்தது அது கீழே ஏதாவது அதோட கழிவு போகிறதுக்காக பேப்பர் மாதிரி போட்டிருப்போம் கீழே, அதை விட்டு ஏதாவது காலை விட்டு எடுத்து நோண்டும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் தடுக்கிறதுக்காக என்ரிச்மெண்ட் அவசியம். அப்படி என்ரிச்மெண்ட்னா என்னென்னா அதுக்கு பிடித்தமான சில பொம்மைகள் நம்ம உள்ளே ப்ரொவைட் பண்ணோம். அதாவது டாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பேரட் டாய்ஸ்ன்னு சொல்லுவோம், இது இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேரட்டுக்குன்னே ஸ்பெஷலி டிசைன்டு டாய்ஸ் இருக்குது, அந்த டாய்ஸை வாங்கி கொடுக்கணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த காக்கோட்டு சைஸ்லேயே ஒரு டாய் இருக்கும், அதை கொடுத்து அதை மாதிரி உள்ளே வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 டைப் ஆஃப் டாய்ஸ் உள்ளே இருக்கும். ஈவன் வந்து டி ஷேப்டு கூட இருக்கும் டாய், அதை வச்சுட்டோம்னா உள்ளே வந்து அந்த டி ஷேப்பில் கரெக்டாக நின்றுட்டு உட்காந்துருக்கும். ஜிம் கூட இருக்குது, பேரட் ஜிம்னு, அதுவும் வாங்கி உள்ள வச்சுட்டுனா அதில் உட்காந்துட்டு அந்த ரிங் மாதிரி இருக்கும், அதில் உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணும், பறக்கும். இந்த மாதிரி எல்லாமே வந்து அதை வந்து த்ரூஅவுட் த டே நீங்கள் வந்து அதை பிஸியாக வச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்மளை வேறு மாதிரி அதை பிஸியாக வச்சுருவோம். என்ன பண்ணுவோம்னா கத்துவோம், வீட்டில் பக்கத்து வீட்டிலேருந்து யாரையாவது கூப்பிடுவோம், அவங்க வந்து இது மாதிரி அவங்க வந்து பேரட் வந்து கண்டினியூஸாக கத்திட்டு இருக்கோம், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அப்புறம் நம்ம அதை வந்து நாங்கள் வச்சுட்டுருக்கோம் போலீஸில் போய் பதில் சொல்லிவிடுவோம். இது மாதிரிலாம் பண்ணிடணும். அதனால் அதை வந்து பிஸியாக வச்சுக்கிறதுக்கு இந்த என்ரிச்மெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணலாம்னா அதுக்கு வந்து உணவை வந்து டைரெக்டாக நம்ம கொடுக்காம ஒரு இடத்துல வந்து ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அதாவது பெரிய ஒரு உண்டி மாதிரி இருக்கும், மேலே தேங்காய் மாதிரி அது உள்ள உணவை போட்டு மேலே மூடிடுவாங்க. தட்டினா உள்ள உணவு இருக்கிறது தெரியும், ஆனால் அதை எடுக்க முடியாது. அதனால் அதை பீக்கை யூஸ் பண்ணி அதோட அந்த கவரை கழட்டிட்டு உள்ளே இருக்க பழமோ உள்ளே வேறு ஏதாவது விதைகள் ஏதாவது போட்டோம் அதை தேடி எடுக்கும். அந்த மாதிரி ஓரளவுக்கு அது பிஸியாகவும் அந்த அளவுக்கு நம்ம கண்டினியூஸாக வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அது போர்டம்னால வரக்கூடிய பல வகையான பிரச்சனைகளை கண்டிப்பாக தடுக்கும். அதனால் இதை மனதில் ஏற்கொண்டு நம்ம வந்து இதை வச்சுக்கிறோமா காக்கட்டு வைக்கிறோமா கண்டிப்பாக அதுக்கு வந்து இந்த என்ரிச்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம்.